என்ன தெரியலையா? இதே ஊர்தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரடா இருந்த. சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன். நீ சைக்கிளை கொடு, நான் போய் கூட்டிறேன். என்ன என்ன இழிச்சவாய நினைச்சிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா. ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா? உன் பேர் என்னப்பா? காரமட ரங்கநாதன். ரங்கநாதன்ங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தரதில்ல. போடா. தரமாட்டேன். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு ஒத்த கால நோண்டிட்டு வர்றேன்? வயிற்று வலிக்குன்னு. வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ற? ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே. வயிற்று வலிக்கு மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா எம்பிபிஎஸ் போனாரா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா, இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்தில மனசு நான் போறேங்கடா. போடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏண்டா, ரேஷன் கடைக்கு போலியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால லீவு. ஏனமணி, ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கற. துணி கீழே விழுந்துருச்சு. எடுக்க முடியலையா? எடுக்க முடியாது. பையே மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு. என்னங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? அக்கா உள்ளதா இருக்கா, போய் வாங்கி குடிச்சிட்டு போ. பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். நான் கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு. யாருகிட்ட சொல்லிட்டு போறேன்? எங்க மதத்தை கோயிலுக்கு வர சொன்னேன், எங்க அவளை காணோம்? அழகராஜா தேவைங்கிறது மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேணும். ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? என்னென்ன உன்னையே நான் அடிக்கணும்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன்,
நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, இருடா. அய்யோ, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. உங்களதுதான்டா. என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 லேன்னு சொன்ன. எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன. எரியலீங்களா? எரியலையாபா. ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையில எரியலீங்களா? இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன். தாத்தை தைத்தா தித்தை தைத்தா தாத்தை தித்தை தைத்தா. என்னது? என்னங்க சமைக்கிறது? இல்ல, ஸ்டவ் கீழே இருக்கு, பாத்திரம் மேல இருக்கு, அப்படிதான் சமைக்கணும். ஐயோ, எங்க தெரியல, நான் கூப்பிட வேண்டியதானே? என்னங்க, சமையல பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயங்க. சரி, உங்களுக்கு சமைக்க தெரியும், நீங்க போங்க, நான் நம்புறேன். என்னங்க, ஏதாவது தெரியலன்னா என்ன கூப்பிடுங்க. சும்மா பிறகு பார்த்துட்டு இருக்காத, வெளியே இருக்கிறதுலாம் என்ன? 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. வாங்க. பைய கொடுங்க. நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. போய் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, தினமும் உங்க கையாலே சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். கோயில் போயிருக்கார்.
இதென்னது குண்டா சட்டி எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ற அப்படி இருக்குது. குண்டா சட்டியை வச்சு வியாபாரம் பண்றதுக்கா இவ்வளவு பெரிய கடையை இந்த பட்டிக்காட்டுல வச்சிருக்கிறேன்? அது பிரைசிமா டவுன் சமாச்சாரம், உனக்கு ஒண்ணும் புரியாது. விவரம் சொன்னா தானே தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல கழுத, கீழே தொங்குதே சீட்டு, அது 5 பைசா கொடுத்து கிழிக்க வேண்டியது. நம்பர் இருந்தா பிரைஸ் உண்டு, நம்பர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்பருக்கு தகுந்தபடி சீப்பு விழுந்தா சீப்பு, சோப்பு விழுந்தா சோப்பு, கிண்ணம் விழுந்தா கிண்ணம். இந்தாங்க 5 பைசா. எதுக்கு இந்த 5 பைசா? நான் ஒரு சீட்டு கிழிச்சுக்கிறேன். ஏ, நான் கிழிக்க கூடாதா? காலங்கார்த்தால முண்டச்சி கையில வியாபாரத்தை ஆரம்பிச்சா விருத்தியான மாறிட்டான். கடையை வச்சுக்கிட்டு இப்படி அவசரமா பேசுறேன், உங்களை கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. விளக்கு தெரிய இருக்கா? எவ்வளவு? ஒரு பெரிய மனுஷன். பதினாறா? 16 அவர் கையாலேயே உனக்கு குங்குமம் கிடைச்சிருக்குது. குங்குமச்சிமிழு அதான் அவர் கையாலேயே உனக்கு குங்குமச்சிமிழ் கிடைச்சிருக்குது. பயந்துட்டியா? ஆமா, உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் பயப்படாம வேற என்ன பண்றது? ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்? கட பையன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோமா. சரி சரி, வாப்பலாம். உங்க தங்கச்சியும் ரேஷன் கடைக்காரனும் ஆத்தங்கரையில் பேசிட்டு இருக்காங்க. நல்ல வேலை மூச்சு இருக்குதே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.